நான் உங்களுடைய சத்சங்கங்களை ரெகுலராக யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னால் ஜூமில் அந்த டயத்தில் கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. ஸோ ஏதாச்சும் ட்ராவலில் இருக்கேன். அதே நேரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ப்ரோக்ராம்லேயும் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியறதில்ல, மன்னிக்கணும். நான் டைம் கிடைக்காம பொழுது கண்டிப்பாக ஃபுல்லாக அட்டன் பண்ணுறேன். மற்றபடி வந்து யூடியூப்பில் வர்ற எந்த ஒரு சத்சங்கத்தையும் விடாமல் கண்டினியூஸாக நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுறேன் மாஸ்டர் சார், கேட்டுறேன் குருஜி. நன்றி. எனக்கு சில கேள்விகள் இருக்குது, நான் அதை கொஞ்சம் கீழே அனுப்பிச்சி விட்றேன். டைம் கிடைக்கும் போது அதுக்கான விளக்கங்கள் கொடுங்க. நன்றி. இதை அனுப்பியவர் நமது ஜூம் அன்பர் தான், பிபி ராஜன். இப்போ அவருடைய அடுத்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடும். முதல் கேள்வி, இந்த பரவச நிலை, பரவசமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து ஞான நிலைக்கும் ஏதாச்சும் தொடர்பு உண்டா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குணா படத்தில் கமல்ஹாசன் வந்து இந்த பார்த்த விழி பார்த்தபடி அந்த சாங் அப்போ ஒரு பரவசமாக ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனோட இருப்பார், அது வந்து ஞான நிலையில் இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க? இல்லை ஓவர் என்தூசியாசத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்களா? எனக்கு கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் இது சம்மந்தமே கிடையாதா, இதை கொஞ்சம் தெளிவுபடும். இது எல்லாரும் காதில் விழுந்தது அவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி, தலையாட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குணா படத்தில் காட்டுகின்ற அந்த காட்சி பரவச நிலை அல்ல. அந்த கதை அமைப்புப்படி பார்த்தா கூட அவர் வந்து ஏதோ பேஷண்ட் மாதிரி இருப்பார். அப்புறம் வந்து இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள்லாம் கூட கண்ணெல்லாம் சுருகிக்கிட்டு எங்கேயோ இருக்காம, இந்த அகூரிகள் இந்த இதில் கும்பமேளாக்கள்லாம் வரும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அகூரிகள் நிறைய பேர் எல்லாம் வழி தவறி போனவர்கள், ஒரு மாதிரி போதையில் கிடக்கிறது, நில தடுமாறி குடித்தவர்கள் போல கிடக்கிறது. இதெல்லாம் வந்து பரவச நிலை ஃபஸ்ட்டு இல்லை, பரத்திற்கு வசப்பட்ட நிலை பரநிலை, மேலான பொருளுக்கு. மேலான பொருள் எங்கே இருக்குது? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்குது. எங்கேயுமே நம்ம போக வேணாம். பரவச நிலை ஞான நிலை அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக உதாரணத்துக்கு திடமாக கோடானு கோடி அனைத்து உயிரினமும் தோன்றின காலத்திலிருந்து இருப்பது ஆழ்ந்த உறக்க. ஆனால் அதை பற்றி இங்கு உணர்த்தப்படவில்லை. ஏன்னா உலகமே இல்லை, உலகத்தில் பிறந்த உயிரினமான உயிர்கள் அனைத்தும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, உயிர் பிரஜை இல்லை, எந்த லெவலேசும் வந்து குணம் குறி இல்லை. ஆனால் பரிபூர்ண பரவச நிலை ஞான நிலை எல்லாம் கரெக்டு. ஆனால் அதை உணர வேண்டிய புத்தியானது கூர்மைப்பட்டு நனவு நிலை பூரா சாதகம் செய்து தனக்குள் ஆழ்ந்து ஆழ்ந்து பரிச்சயப்பட்டு எல்லா நிலைகளிலும் தூய்ந்து தூய்ந்து இதுவா அதுவா. இப்போதான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும். இன்னும் இந்த கேள்வி போகாது எனக்கு, இன்னும் வேணும், இன்னும் டெப்த் வேணும். ஆனால் வர ஆரம்பிச்சிட்டீங்க, அதை தான் நான் முதல்லயே குறிப்பிட்டேன். மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் உணர முடியாது என்று இங்கே நம்மளெல்லாம் பிராண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. உணர்ந்தவர் உணர்ந்தவர்னு பொய் சொல்லி கொண்டு திரும்பவர்கள், உணர்ந்தவர் என்று மேலுக்கு காட்டி கொண்டிருப்பவர்கள் பொய்யர்கள். வந்து சாதாரண மனிதனை ஒன்றும் அறியாதவன் தெரியாதவன் இவனுக்கு கிடைக்க இவனுக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணரலைன்றது நல்லா தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையாக உணர்ந்த ஞானிக்கு இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் பாருங்களேன் எப்படி இருக்கு. சுட்டறிவதற்கு சுட்ட அறிஞ்சி அறிஞ்சு பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிற எந்த விதமான ஒரு ஒப்பிடுதல்களும் அங்கே இல்லை. சுட்டறிவும் இல்லை, சுட்ட அறியாமையும் அங்கே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். அதுதான் அங்கே ஆழ்ந்த உறக்கம். இது ரெண்டும் இல்லாமல் ஒருவனே இல்லை, அந்த சுட்டறிபவனே இல்லை. அந்த சுட்டறிபவன் இங்கே வந்து அறிவு அறியாமையாக ஓயாமல் விவகரித்து கொண்டிருக்கான். எனக்கு தெரியும்ன்றான், எனக்கு தெரியாதுன்றான், நான் அறிந்தேன்றான் அறியலைன்றான், புரிந்திருக்கிறது புரியவில்லை, எனக்கு நல்லா புரியுது எனக்கு நல்லா புரியலைன்றான். இது எல்லாமே ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட பழைய பதிவுகள். அதனாலதான் சுட்டறிவு அறிவு அறியாமை நனவு நிலையில இருக்கு. அங்க சுத்தமா சுட்டறிவு சுட்டறியாமை எதுவுமே இல்லை. ஆனா உணர்வதற்கு கூட ஆள் மிச்சம் இல்லாமல் போய்விடுகிறான். ஆனால்
இங்க நனவு நிலையில சத்சங்க பலத்தினாலும் எப்படியாவது நான் முக்தி அடைய வேண்டும், அதை இந்த ஜென்மத்தில் நான் உணர்ந்து விட வேண்டும், அது என்னன்னு எனக்கு தெரிய வேண்டிய சயின்ஸ் இல்லை, ஏன்னா அது அவ்வளவு ஈஸி. அதனால தான் திருப்பி திருப்பி நான் அதை சொல்றேன். ஏபிசிடி 26 எழுத்து மனப்பாடம் பண்றது கூட கஷ்டங்க. யோசனைக்கு அப்படி திரும்ப வேண்டாம், அவ்வளோ அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸாகவே இருக்கும் நம்ம, ஆனால் உடம்போட வச்சிருக்கோம். அஞ்சு புலன்கள் மூலமாக விழுந்த பதிவுகள், மனத்தில் பல உடல்களில் இருந்த வாசனைகள், இவைகளெல்லாம் அகந்தையாக உடல்மயமாக ஜம்ப் பண்ணி வந்து மேலே சுட்டறிவு அறியாமையா ஓயாம விவகரிக்கிறதுனால மறைக்கப்பட்டிருக்கு. அதை தீர்க்கிறதுக்கு தான் வந்து ஓயாத சத்சங்கம், ஓயாம உள்நிற்றல், உள் திரும்புதல், உள்நிற்றல், உள்கடத்தல், உள் திரும்புதல். கிளியரா நான் உள்ள இருக்கேன்னு தெரியணும். உள்ள இருந்துகிட்டு இந்த உடம்பு சும்மாவனா கரெக்டா டிராஃபிக்ல போகுது, கரெக்டா ஜாக் பண்ணுது, கரெக்டா கண்ண மூடி சும்மா இரு பண்ணுது, கரெக்டா கிச்சன்ல இருந்து பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கு, துணியை துவச்சுக்கிட்டு இருக்கு, ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, வேலைக்கு பதில் சொல்லிட்டு டக்குன்னு உள்ள திரும்புது, உடனே மௌனத்தை வந்து பாக்குது. கோல் போஸ்டே மௌனம், கோல் போஸ்டே அசைவின்மை, ஓயாம உள் திரும்பினவர்களுக்கு. ஆனா இவ்வளவுதான், இதுக்கு மாற்றாக நாம் பழகி விட்டோம். அது பேர் வாசனைகள். இருந்தவன் ஆள் வந்துடுறான், என்ன யாரு நினைச்ச அப்படின்னு 100 தாட்ஸோட வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான், வாக்குவாதம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அதனால வந்து இங்க வந்து தப்பு தப்பான இதெல்லாம் போய் வெளியில போஸ் கொடுக்கறது, கண்ணு சொருகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து ஞானம் கத்து கொடுக்குறவன் நாங்களே ட்ரெஸ் வேற போட்டுக்கணும்ன்றது, நான் வேணும்ட்டு இந்த சட்டை போட்டு உட்காந்துட்டு உங்களோட தான் இருப்பேன், நான் குடும்பத்தோட்டும் போக மாட்டேன், வீட்டுக்கு வீடு கூட கூட நான் வசிப்பேன். எங்க வசிப்பேன், நேரம் உள் விழிப்புணர்வை தூண்டுறது ஒண்ணுத்து தவிர எனக்கு உங்க எண்ணங்களை நகர்த்திட்டு, நீ அது இல்லை நகத்து, உனக்கு நகத்து தெரியலன்னா நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உங்க கூடயே இருக்கிறவனா தான் வாழ்வேன். வீட்டுக்கு போறவன்ற யாரு? மனைவியையோ குடும்பத்தையோ துறப்பவன் என்பவன் எவன் அவன்? மனம்தான் அது பண்ணுது, அகந்தை தானே பண்ணுது. எப்படிங்க அகந்தை வந்து சில தாட்ஸ் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? எதை மறைக்க முயற்சி செய்யுங்கன்றதோ அத்தனையும் திரும்பி திரும்பி வந்து முன்னாடி வந்து நிற்கும். எத்தனை பேர் குடும்பத்தை திறந்துட்டு 50 வருஷம் 40-60 வருஷம் போயிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் தினம் தினம் முன்னாடி குடும்பத்துல இருந்ததை விட நிறைய திங்க் பண்ணுவாங்க, ஒய்ஃபை பத்தியும் குழந்தைகளை பத்தியும். குற்ற மனப்பான்மை வேற சேர்ந்து போயிடும். எங்க போனாலும் அவங்க எங்கேயாவது பாத்துருவாங்களோ, எங்கேயாவது அவங்க தெம்பட்டுருவாங்களோ அப்படின்னு இமாலயாஸ்க்கு ஒண்ணா கூட அங்க வந்து இப்ப நம்மளை கண்டுபிடிச்சு வந்துருவாங்களோன்னு ஒரு பயம் கூட இருக்கும் இவர்களுக்கு. இப்படியெல்லாம் வந்து இங்க வந்து பைத்தியக்காரத்தனம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எதுவுமே இல்லைங்க. ஆழ்ந்த உறக்கத்துல வந்து எப்படி அச்சலமும் மௌனமும் ஒரு சேர நம்மளுடைய லட்சணமாக இருக்கிறதோ அதை இங்க நிலைநாட்டுங்கள், அவ்வளவே. அதுதான் வந்து பரத்திற்கு ஆட்பட்ட நிலை. பரத்திற்கு ஆட்பட்ட நிலையில் நான் இங்கு என் ஆபீஸ் வேலையை செய்வேன். நான் வங்கியிலேயே ஒர்க் பண்ணியிருந்தேங்க, டோட்டல் போடுவேங்க, டோட்டல் ஒரு 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 அதனுடைய எக்ஸலன்ஸ்க்கு எந்த அளவுக்கு போய்டும்னா சில சமயம் 2-2 டிஜிட்டா கூட்டுறது, 3-3 டிஜிட்டா கூட்டுறது, பெரிய ரன்னிங் டோட்டல் போடுறது அப்படின்னு போவோம். புத்தி அங்கே ஏதானும் ஒரு தாட் வந்ததுன்னா அந்த தாட் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த டோட்டலை, எந்த இடத்துல அந்த கடைசி டோட்டலை சொன்னேன், 868 அந்த ஒரு நடுவில் தாட்டு வந்துட்டு போனது தெரிஞ்சு திருப்பி முன்னாடி போயிட்டு அடுத்த நம்பரை கரெக்டாக சேர்த்து வந்த தாட்டையும் கண்டிச்சுட்டு இருக்குன்னு இன்ஸ்டண்ட்டில் நடக்கும். ஒரு 15 நிமிஷம் வந்து நடந்து போய் ஹோட்டலுக்கு போகிறேன்னா 15 நிமிஷமும் வெறும் உடல் நடந்து கொண்டிருக்கும், உள்ளே மௌனமும் அச்சலமும் குடிகொண்டிருக்கும். ஹோட்டலுக்கு நுழைஞ்சா பரபரப்பரப்பரப்பரப்பரன்னு கூட்டமும், ஆனால் உள்ள குளிர்ந்து இருப்போம், சைலன்ஸ். அவங்கவுங்க வந்து இடிக்கிறதுக்கு வருவாங்க, இது வருவாங்க, நம்மளோட அலர்ட்னஸ்ல பீக்கில் இருக்கும் இல்ல, அதனால ஒண்ணுமே ஒரு டேமேஜ் நடக்காது, பிசிக்கலாகவும் நடக்காது, சைக்கலாஜிக்கலா ஆளே நம்ம அங்க இல்லை, அந்த உடம்புக்குள்ள உடம்பு உபயோகப்படுத்துகிறோம். விழிப்புணர்வு விழிச்சது விழிச்சது தான், இதுதான் பிராக்டிஸ், இது உண்மையான பரவச நிலை. இந்த குணா படத்துல சொல்றது பரவச நிலை அல்ல, அதெல்லாம் இது இந்த மாதிரி வந்து பண்றதெல்லாம் வந்து இவங்க எங்கெங்கோ இப்படி பண்ணி எதை நிறுத்துறாங்க? ஏங்க இங்க வந்து ஸ்தம்பிக்க செய்து, புத்தியை ஏங்க விடாமல் செய்து, போதையில் கிடந்து நில தடுமாறி
இதுக்கு அப்படியே நேர் மாறுங்க, நான் பாரிஸ் கார்னர்ல தான் எனக்கு ஆஃபீஸ். இங்கேருந்து அங்கே கூட்டமான கூட்டம் இருக்கும் அந்த காலத்தில். என்ன அதுதான் மெயின் பிளேஸ் இன் சென்னை. ஹோட்டல்லாம் பொங்கி வழி மத்தியானம் லஞ்சுக்கு சொல்லி. போதையில் இருந்தால் என்ன ஆகும் நீங்கள் நினச்சி அப்படியே நேர் மாறுங்க. இந்த உலகம் வந்து தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஞானம் அடைஞ்சவன்றவன் உலகத்துக்கோ எங்கேயோ ஒரு 5-5 நிமிஷம் அவன் நிலையாக நிற்கக்கூடியவன் அல்ல. கண்ணெல்லாம் எங்கேயோ சுருக்கிட்டு குடித்தவன் மாதிரி போதை மாதிரி எங்கேயோ நோ 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 அப்படியே ஆழ்ந்த வரைக்கும். ஆனால் இங்கே ஸ்டெபிலிட்டியாக எண்ணம் இல்லாமல், தனி உணர்ச்சி இல்லாமல், தனியாக அந்த உடலை கூட நான் பாவிக்காமல், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எந்த விதமான பாவனையும் மற்ற மௌனமும் ஸ்டில்னஸுமே ஒரே பொருளாக முழுவதுமாக அதற்கு அர்ப்பணித்து விட்டு அதன் சந்நிதியிலேயே கூட்டம் உள்ள இருக்குங்க, ஆனால் உள்ள கர்ப்பகரத்தில் இருக்கும். உலகம் கச்ச 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 கச்சன்னு பேசிட்டு இருக்கும், ஒன்றும் போகாது. ஹோட்டலில் அந்த சீட்டு கூட கிடைக்காது, பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவங்க ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அந்த கார்னரில், அந்த பாரிஸ் கார்னரில் வந்து சாப்பிடுவாங்க. தினந்தோறும் புது புது மக்களும் சாப்பிடுவாங்க, ரெகுலராக வரவங்கன்றது கிடையாது. அதனால எல்லாம் பைகள்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஒரு அரை மணி நேரம் இதற்கெல்லாம் மொத்தமாக நடக்கிறது என்றால் அத்தனை நேரத்துலையும் ஃபுல்லாக கலெக்டடாக நமது ஆஃபீஸில் உடன் வேலை செய்பவர்களை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன பேட்டர்ல இருக்காங்க, எப்படி இருக்காங்கலாம் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க டேட்டா அப்படியே நீக்கும், சம்மந்தப்பட மாட்டோம். குடும்பத்திலையும் இதே கதை தான், அதுக்குன்னு வந்து கொம்பு முளைச்ச மாதிரி நடந்துக்க மாட்டோம். என்ன பண்ணுவது, எங்கே ஆரம்பிப்பது அவர்களுக்கு? குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி, எங்கே ஆரம்பிப்பீங்க? நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள், அதற்கோசரமே நான் இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ வருடங்கள் முன்னால் இதெல்லாம் நடந்ததுன்னு வந்து நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கு இருந்த இது இந்த பொய் உடலும் இன்றைக்கு பொழுது பேசி கொண்டு இருப்பதும் ஒரு குந்துமணி ஒரு அசைவு எதுவும் கூடவில்லை குறையவில்லை. இது ஞான நிலை, இது பரவச நிலை, வேற எதுவுமே கிடையாது. உடல் எங்கேயோ போதையில் சொருகி கிடப்பது, நினைவிழுந்து கிடப்பது, உளறுவது, பிதற்றுவது, புரியுதுங்களா? மேல் ஆடைகளை மாற்றிக்கொள்வது, காவியை உடுத்தி கொள்வது, தாடியை பெருசாக வளர்த்து கொள்வது, டர்பன் கட்டி கொள்வது, விதவிதமான சேட்டைகள் புரிவது, அப்சல்யூட்லி ராட்டன் ஐடியாஸ். தே டோன்ட் ஹவ் எனி சப்ஸ்டான்சியாலிட்டி அட் ஆல். திஸ் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் ஆல். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அப்படியே ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தையின் விழிப்புணர்வு. அது எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருக்கும். நல்லா தூங்கி எழுந்து ஒரு 1.5 வயசு குழந்தை அப்படி நடக்கிறது பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக அப்சல்யூட் விழிப்புணர்வு. ஆனால் அதில் ஒரு சென்டர் இருக்காது. ஆனால் இங்கே வந்து அதை கொல்லப்பட்டு அந்த சென்டர் பொய் சென்டர் இல்லாமல் அதுவே தானாக அழிந்து விட்டு பரம்பொருளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பரவச நிலையில் ஹைட் ஆஃப் அவேர்னஸ். வி மஸ்ட் நோ ஒன் திங், ஒன் கேன் நாட் பிகம் அவேர். அதாவது விழிப்புணர்வு அடைவது, விழிப்புணர்வு ஒன்று இருக்குப்பா, அதில் இந்த பொய் உணர்வு வந்துட்டு வந்துட்டு போகிறது தான்ப்பா பொய்யே. நான் உணர்வு எண்ணங்களாகவும் உணர்ச்சியாகவும் வருது தான் பொய்யே. விழிப்புணர்வு வாயாமல் இருந்துக்கிட்டு இருக்கு, அது பேர் விழிப்புணர்வு, அது பேர் அவேர்னஸ். இட் இஸ் நாட் யூ பிகம் அவேர் ஆஃப் சம்திங், யூ பிகம் அவேர் ஆஃப் சீயிங், யூ பிகம் அவேர் ஆஃப் ஹியரிங், யூ பிகம் அவேர் ஆஃப் டச்சிங், டேஸ்டிங், ஸ்மெல்லிங். அதுவே சொல்லுவோம், எண்ணம் இருக்காது. நல்ல தெளிவு, எவ்வளவுதான் பரவச நிலை, இதுதான் ஞான நிலை. பரத்து பரம் ஆட்கொண்ட நிலை ஞான நிலை. ஆழ்ந்த வரத்துல பரம் தான் இருக்கு, அது இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அது பேர் தான் ஞான சாதகம், சரிங்களா?